ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டெக்கரேட்டிவ் செஃப். இன்னைக்கு சோள மாவை யூஸ் பண்ணி ஸ்வீட் அண்ட் சாஃப்டான கார்ன்மீல் பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கார்ன்மீல் 1.5 கப்பு, அதோட ஆல் பர்பஸ் ஃப்ளார் 1 கப்பு, உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம். அப்புறமா 1 பவுலில் 50 கிராம் அளவுள்ள உருக்கின வெண்ணெய், அதோட 1 கப்பு சுகர், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட 2 முட்டையும் உடச்சி சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இதோட 1 கப்பு பட்டர் மில்க் இல்லனா நல்லா பீட் பண்ண தயிர் சேர்த்துக்கலாம். ஹாஃப் கப்பு பால், வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன். இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து ஒன்றா பைண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிசைய வேணாம். வெட் இன்க்ரீடியன்ஸ்க்கும் ட்ரை இன்க்ரீடியன்ஸ்க்கும் தெரியாமலேயே ரெண்டுத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாமே நல்லா பைண்ட் ஆகி கரெக்டாக இருக்குது. மாவு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் சேர்த்து அந்த கன்சிஸ்டன்சியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை பேக்கிங் ட்ரேல உள்ள பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டோ இல்லை பட்டர் அப்ளை பண்ணியோ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட்டட் அவனில் 20-25 மினிட்ஸ் 200 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பர்ஃபெக்டாக பேக் ஆயிருக்கு. சென்டரில் நம்ம டூத்பிக் வச்சு குத்தி பார்க்கும்போது மாவு குச்சியில் ஒட்டாமல் கிளியராக இருக்கணும். அவன்லேருந்து வெளியில் எடுத்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணுங்கள். இது வெளியில் க்ரஸ்டாகவும் உள்ளே நல்லா ஈரப்பதத்தோட மாய்ஸ்டாகவும் சாஃப்டாக இருக்கும். நல்லா ஜம்கு ஜம்க்குன்னு இருக்கு பாருங்கள். செஞ்சு பாருங்கள். இது கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஹெல்தியானதும் கூட. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.